வணக்கம் தமிழ் பேசும் நண்பர்களே, நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, சயின்ஸ் ஆஃப் பிரஸ்ட், மார்பகங்களில் உள்ள அறிவியல் பத்தி பேச போறோம். அது வந்து அனிமல்ஸ்க்கு எப்படி இருக்கு, ஹியூமன்ஸ்க்கு எப்படி இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பேச போறோம். ஓகேங்களா? அனிமல்ஸ்க்கு பேசிக்கா ஏஜ் அட்டன் பண்ணும் போதே பிரஸ்ட் வளராது. அது வந்து பிரெக்னன்ட் ஆயிட்ட பிறகு, குழந்தை பிறந்த பிறகு, அந்த குழந்தை பசியால் தவிக்கும் போது அப்பதான் அந்த பிரஸ்ட் வளர ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த பாலே வெளியே வரும். அது முன்னாடி பிரஸ்டே வளராது அனிமல்ஸ்க்கு. ஹியூமன்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும் போதே, மெயினா லேடிஸ் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும் போதே அப்போ வந்து பிரஸ்ட் வளர ஆரம்பிக்கும். எப்ப பால் வரும் லேடிஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னன்ட் ஆயிட்டு தன் குழந்தை பிறந்த பிறகு, அந்த குழந்தை தூக்கி கொஞ்சும் போது அப்போதான் அந்த குழந்தை வந்து பசியால் இருக்குதுன்றது தெரிய வரும். பசியால் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வரும். அந்த ஸ்மெல்லு வரும் அந்த குழந்தைகிட்ட, அதோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து அழுவோம். அப்போதான் நம்மளுக்கு தெரியும், ஓ நம்ம குழந்தை பசியால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய ஹார்மோன்லாம், லேடிஸோட ஹார்மோன் வந்து உள்ள பிளட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பிளட் எல்லாம் பாத்தீங்கன்னா மில்கா மாதிரி நிப்பல்ல வரும். அந்த பிரஸ்ட்ல இருக்க நிப்பல்ல இருந்து வெளியே வரும். அந்த நிப்பல்ல சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும், அது மூலியமா வெளியே வரும். இந்த 6% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு 3 பிரஸ்ட் வளரும். அதே மாதிரி 25% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ஒரு ரைட் சைடு பிரஸ்ட் பெருசா இருக்கும், லெப்ட் சைடு பிரஸ்ட் சின்னதா இருக்கும். இது வந்து இயற்கை. ஹியூமன்ஸ் செக்ஸ் வச்சுட்டு பிறகு ஒரு 6 weeks வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை பெண் குழந்தையா வளரும். 6 weeks அதுக்கப்புறம் தான் குழந்தை வந்து ஹார்மோன் மாதிரி ஆம்பளையா, சில குழந்தைங்க வந்து ஆண் பிள்ளையா வரும், சில இதெல்லாம் பெண் பிள்ளையா. நம்ம கோவில்ல உள்ள சிலைகள், அதாவது மூலவர் சிலையா சொல்ல, பெண் சிலையில, அதாவது பனி பெண்கள் அப்படின்ற தோற்றத்துல சில பெண்கள்லாம் இருப்பாங்க. அவங்க பூப்ஸ் எல்லாம் கவர் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருப்பாங்க. நம்ம ஆதி காலத்து பீப்புள்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. ஒரு 4 generations முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கம்ஃபர்டபுளா இல்ல, வேலை செய்ய முடியல அப்படின்றதுக்காக ஒரு கயிறு வச்சு கட்டி இருந்தாங்க பூப் சுத்தி. அதே மாதிரி துணியை போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க பூப் சுத்தி. நம்ம இந்த உலகத்துல 14 culture இருக்கு. அந்த 14 நிறைய கல்ச்சர் இருக்கு, அதுல 14 culture ஆஃப் பீப்புள்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டா வந்து கன்சிடர் பண்றாங்க. இதெல்லாம் செக்ஷுவல் ஆப்ஜெக்ட், சோ நம்ம எல்லாம் கவர் பண்ணி வைக்கணும், திறந்து வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சில இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுல வந்து 10% ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஆனா நம்மளுடைய ஆதி காலத்து பீப்புள்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து செக்ஷுவல் ஆப்ஜெக்டா பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஃப்ரீயா இருந்தாங்க. ஆனா நம்ம இப்போ வந்து நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரா ஃபாலோ பண்றோம், நம்மளும் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வெஸ்டர்ன் பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க, நம்மளுடைய ஆதி காலத்து கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்க, ஃபுல்லா கவர் பண்ணிட்டு. ரோமன் பீப்புள்ஸும் டாப் போட மாட்டாங்க, அவங்க இது இப்படியே தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. பிரஸ்ட் கேன்சர் ஏன் வந்து லேடிஸ்க்கு வருது, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதாவது பேசிக்கா வந்து சில லேடிஸ்க்கு நோ எதிர்ப்பு சக்தின்றது இல்லாம இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அது கேர்லெஸ்ஸா விட்டுருவாங்க. அப்படியே நான் அப்படியே டே டு டே லைஃப்ல அப்படியே சராசரியா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய ரொட்டீன் லைஃப்ல. திடீர்னு ஒண்ணா என்ன பண்ணும், சில மாற்றங்கள் நிகழும் அவங்க உடம்புல, அப்பதான் தெரியும் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்கு பூப்ஸ்ல அப்படின்றப்ப தெரிய வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா அது வளர்ந்த பிறகு, அந்த கேன்சர் வந்த பிறகு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்லயே சில சிம்டம்ஸ் காட்டும், அவங்க கேர்லெஸ்ஸா விட்டுருவாங்க. அது கேர்லெஸ்ஸா விடக்கூடாது. ஃபர்ஸ்ட்லயே காட்டும் போது 1 year once இல்ல 6 months once போய் என்ன பண்ணுவோம், பிரஸ்ட் பூப்ஸ் எல்லாம் செக் பண்ணும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு. நீங்க சில பேருக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னா பண்ணா லேடிஸ் டாக்டரா போயிட்டு லேடிஸ் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா பெண்கள் தான் நம்ம நாட்டு கண்கள். சில பேர் என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங்ல வந்து கன்சல்ட் பண்ணாம விட்டுறாங்க. அப்படின்னா பண்ணோம்னா என்ன பண்ணுன்னா, நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கிரைன்ஸ் எல்லாமே சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணும், உடம்பு பிளெக்சிபிளா வச்சுக்கணும். அப்படி இருந்தா எல்லாமே பாசிபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல சில சிம்டம்ஸ் தெரியும், அப்படியே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு பாக்குறீங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பிரகதீஷ் லபிவாள். தமிழ் எண்ணம் டிவி அண்ட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ண உடனே யூ வில் கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கீழே வரும். அது வந்துச்சுன்னா என் சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட்டில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.